السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد إلا والله إيريون الله سبحانه وتعالى وإنه لأنبه أَرُؤُلُمُ أرمين آية محمد رسول الله صلى الله عليه وسلم أورغل أنبُم شفاعته إذن إذا நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லாலமின் ஆலமீன் பாக்கி தந்தருள் புரிவானாக ஆலமீன் இன்றைய தினம் நாம் அறிந்த அறியாத எல்லா நலவுகள் எல்லா கயிறுகள் எல்லா வரக்கத்துகள் அனைத்தையும் நம் யாவருக்கும் தந்தருள்வதோடு நாம் அறிந்த அறியாத எல்லா தீங்குகள் எல்லா முசீபத்துக்கள் மனச்சஞ்சலங்கள் கவலைகள் நம்மைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த தொற்று நோயினுடைய அனைத்து விதமான தீங்குகளிலிருந்து நம்மையும் உலக மக்களையும் அல்லாஹு ஆலமீன் பாதுகாத்து நல்லவர்கள் புரிவானாக சூரத்து நிசாவினுடைய விளக்க உரையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த சூரத்து நிசாவினுடைய பதினொன்னாவது வசனத்தினுடைய விளக்கங்களுக்காக வேண்டி ஒரு சில தகவல்களை நாம் முன்னுள்ள பதிவுகளில் நாம் சொல்லி கொண்டிருந்தோம் அந்த பதினொன்றாவது வசனம் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்டது என்பதின் காரணத்தினால் பிரிவினை சம்பந்தமான சில அடிப்படையான தகவல்களை நாம் கொண்டிருக்கிறோம் முன்றைய அந்த பதிவினுடைய கடைசியில் அந்த பாகப்பிரிவினைகளில் பாகத்தை பெறக்கூடிய அந்த ஆண்களினுடைய வாரிசுகளில் பத்து பேர்களை நாம் சொன்னோம் அதேபோன்று பெண்களில் ஏழு பேர்கள் வாரிசுகளாக வருவார்கள் மொத்தமாக நாம் பார்க்கிற பொழுது அதில் முதல் மகள் ஒருவர் இறந்து பேர் இருக்கிறார் அவருடைய மகள் இரண்டாவதாக மகனுடைய மகள் அதாவது மகன் மூலமாக பிறந்த மகள் பேத்தி என்போம் பேத்தி அவளுடைய மகள் இப்படியே அது கீழே கொண்டே இருக்கும் இது ரெண்டாவது குறுப் மூன்றாவதாக அந்த இறந்தவரை பெற்றெடுத்த தாய் நான்காவதாக அந்த இறந்தவரை பெற்றெடுத்த தாயினுடைய தாய் இத்தொடர் மேல் நோக்கி கொண்டே இருக்கும் ஐந்தாவதாக இறந்தவனுடைய சகோதரி தாய் தந்தை ஒன்றான சகோதரியாக இருந்தாலும் சரி தாய் வேறு தந்தை ஒன்றானாலும் சரி அல்லது தந்தை வேறு தாய் ஒன்றானாலும் சரி இப்படிப்பட்ட சகோதரிகள் இது ஐந்தாவது வரிசையில் ஐந்தாவதாக வருகிறவர்கள் ஆறாவதாக இறந்தவருடைய மனைவி ஏழாவதாக அடிமை பெண் விடுதலை பெற்றவள் இது இப்பொழுது பிரச்சனைகளில் இப்பொழுது நம்முடைய காலத்தில் இல்லை ஆக மொத்தம் கூட்டி கழித்து நாம் பார்க்கிற பொழுது பத்து பேர்கள் வாரிசுகளில் ஆண்களுக்கு இடம் இருக்கிறது பெண்களில் ஏழு பேர்களுக்கு இடம் இருக்கிறது இவைகளில் இந்த மொத்தம் பதினேழு பேர்கள் நாம் சொல்கிற சொல்லியிருக்கிறோம் இதில் ஆறு நபர்களுக்கு எப்படியானாலும் சரி எந்த காரணத்தை கொண்டும் பாகம் பெறு பாகம் பெறாமல் இரு பாகம் கிடைக்காத ஒரு நிலை வராது இந்த ஆறு பேர்களுக்கு இந்த மேலே சொன்ன பதினேழு பேர்கள் ஆறு பேர்களுக்கு கண்டிப்பாக எப்படியாவது பாகம் கிடைச்சிரும் பாகம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் வராது அப்படிப்பட்ட யாரும் யாரும் இருப்பதின் மூலமாக இவர்களுக்கு அந்த பாகம் கிடைக்க கிடைக்காது என்ற நிலை இவர்களை யாரும் தடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஆறு பேர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இறந்தனுடைய தாய் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தைக்கு கிடைக்கும் மூன்றாவதாக ஆண் பிள்ளைகள் கிடைக்கும் பெண் பிள்ளைகள் கிடைக்கும் கணவன் இறந்தது மனைவியாக இருந்தால் கணவன் இறந்தது ஆணாக இருந்தால் மனைவி இப்படிப்பட்ட ஆறு பேர்களுக்கு கட்டாயம் தாய் தந்தை ஆண் மக்கள் பெண் மக்கள் கணவன் மனைவி ஆறு பேர்களுக்கும் கண்டிப்பாக பாகம் கிடைத்துக் கொண்டிருக்கும் இதில் யாரும் தடுக்க முடியாது இவர் இருக்கிறதுனால இவங்களுக்கு கிடைக்கல என்ற பெயர் வராது அடுத்ததாக நாம் வாரிசுகளிலே பார்க்கிற பொழுது இந்த வாரிசுகளில் மூன்று பிரிவினர்கள் இருக்கிறார்கள் ஒன்றாவது அசபாத் என்று சொல்வார்கள் அசபாக்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லோருக்கும் பாகம் பிரித்து கொடுத்து விட்டதுக்கு பின்பாக மிஞ்சுகிற அனைத்து சொத்தையும் அவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுக்கு அசபாக்கள் என்று சொல்வார்கள் இவர்கள் யார் ஒரு மையத்தினுடைய இறந்து போனவருடைய ஆண் மக்கள் சகோதரர்கள் ஆண்மக்கள் இல்லாத பொழுது சகோதரர்கள் சகோதரர்கள் இல்லாத பொழுது சகோதரனுடைய பிள்ளைகள் இவர்கள் இல்லாத பொழுது அந்த மையத்துடைய சிறிய பெரிய தந்தைகள் அவர்களும் இல்லாதபொழுது அவர்களுடைய சிறிய தந்தை பெரிய தந்தையுடைய மக்கள்கள் இப்படிப்பட்டவர்கள் அசபாக்கள் என்று சொல்வார்கள் இவர்கள் எல்லோருக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு மீதம் இருப்பதை எடுத்துக்கொள்வார்கள் இன்னொரு பிரிவினர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாகம் மட்டும்தான் கிடைக்கும் அல்லாஹ் பிரித்து அந்த பாகம் மட்டும் கிடைக்கும் அவர்கள் யார் கணவன் அல்லது மனைவி பெண் மக்கள் சகோதரிகள் தாய்கள் தாய் ஈண்டெடுத்த தாய் த தாய்கள் பாட்டிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அடுத்ததாக தாய் மட்டும் ஒன்று தந்தை வேறான சகோதர சகோதரிகள் இவர்களுக்கெல்லாம் பாகம் மட்டும்தான் கிடைக்கும் மூன்றாவது ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு ஒரு நேரத்தில் பாகம் கிடைக்கும் மற்றொரு நேரம் மிஞ்சிய பொருட்கள் கிடைக்கும் இவர்கள் யார் தந்தை தந்தையை பெற்றெடுத்த தந்தை பாட்டன் இவர்களெல்லாம் இறந்தவர்களுக்கு ஒரு குழந்தையே இல்லாமல் இருக்கிற பொழுது தந்தை மட்டும்தான் இருக்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது தந்தை சொத்துக்களை அவரே எடுத்துக் கொள்வார் இறந்தவருக்கு ஆண் குழந்தை இருக்கிறது ஆண் குழந்தை இருக்க தந்தையும் இருந்தால் என்று சொன்னால் அல்லா சொன்னபடி தந்தையில் தந்தைக்கு ஆறில் ஒரு பகுதி ஒரு பாகம் கிடைக்கும் ஆனால் இறந்தவருக்கு பொம்பள பிள்ளைகள் இருக்கிறது பெண் பிள்ளைகள் இருக்கிறது அத்தோடு தந்தையும் இருக்கிறார் என்று சொன்னால் தந்தைக்கு ஆறில் ஒரு பாகம் கிடைக்கும் மற்றவருக்கு பங்கிட்டு போக மீதம் உள்ளதை அவர் எடுத்துக்கொள்வார் இப்படியாக அந்த பாகப் சொத்துக்களை முழுவது பிரித்து கொடுத்துவிட்டு எல்லோற்றையும் எடுக்கக்கூடிய அசபாக்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ் குறிப்பிட்ட பாகத்தை மட்டும் கிடைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சிலவேளை பாகம் போக பாகம் கிடைத்து மீதமுள்ள பொருட்களையும் எடுக்கக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள் என்று மூன்று வகையாக நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று இந்த வாரிசு என்பது எதன் மூலமாக சுபூத்தாகும் வாரிசு என்பது எதன் மூலமாக இஸ்லாமிய சட்டப்படி அது உருவாகும் என்று சொன்னால் வளர்த்து நாம் வளர்ப்பு பிள்ளை என்கிறோம் இவெல்லாம் வாரிசாக வர முடியாது ஒன்று இரத்த கலப்பினால் ஏற்பட்ட உறவு வாரிசு என்ற அடிப்படை ரெண்டாவதாக கல்யாண உறவின் மூலமாக வரக்கூடிய ஒரு உறவு இதுல கல்யாண உறவின் மூலமாக வரக்கூடிய கணவன் மனைவி மட்டும்தான் வேற யாருக்கும் அதுல வாரிசுங்கிறது வராது மற்றது இரத்த கலப்பினால் வரக்கூடியவர்கள் அதே போன்று இஸ்லாத்தில் வந்து வாரிசுகள் என்ற அந்த இருந்தும் சில விஷயங்களின் மூலமாக அந்த வாரிசு துண்டிக்கப்பட்டுவிடும் வாரிசு ஆக முடியாத சில காரணங்கள் அது என்ன மத வேறுபாடு ஒரு முஸ்லீம் உடைய சொத்து அவர் இறந்ததுக்கு பின்பாக ஒரு காபிர் வாரிசாக வர முடியாது அதே மாதிரி ஒரு காபீருடைய சொத்து ஒரு முஸ்லீமுக்கு வாரிசாக வராது சல்லா அலி சொல்லம் ஒரு ஹதீதல சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று ஒரு ஆள் கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் கொலை செய்தவர் அவர் கொல்லப்பட வேண்டியவர் ஆகவே இத்தகைய அந்த பாவத்தை செய்தவர் அவருக்கு வாரிசு உரிமை கிடையாது அதே போன்று நாடு வேறுபாடு அதாவது முஸ்லிம்கள் நாடு பகைவர்கள் நாடு என்று வேறுபட்ட நாடுகளில் வசிப்பவர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டை சார்ந்தவர் மற்றொரு நாட்டை சார்ந்தவருக்கு அவர் வாரிசு சொத்தை பெற முடியாது நான்காவதாக அடிமைத்தனம் அடிமைத்தனம் என்பது இப்பொழுதெல்லாம் கிடையாது ஆகவே நாம் மார்க்கம் மாடுபடுவது இஃதிலாஃபுதீன் மத மார்க்கம் ஒவ்வொரு மத வேறுபாடின் காரணமாகவும் நமக்கு வாரிசு கிடைக்காது கொலை குற்றம் செய்திருந்தாலும் நமக்கு அவனுடைய வாரிசு அவர்களுக்கு கிடைக்காது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூ சுபஹான் ஆலா வாரிசு சட்டங்களை நாம் முழுமையாக ஓரளவிற்கு அறிவதற்கு அல்லாஹு அபுல்லா ஆலமீன் தௌஃபிக்கு தந்தல் புரிவானாக வாகுதா அஹமுது இல்லா அபுல்லாலமீன்